அதிக மழை இல்லாததாலும் காவிரி நீர் கிடைக்காததாலும் டெல்டா மாவட்ட பகுதியில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். காவேரி டெல்டா பகுதி மாவட்டம் இது எங்களுக்கு வந்து கடமட பகுதியாக போயிட்டு இருந்த ஏரியா வந்து எங்களுக்கு இந்த முள்ளியாற்று பாசனத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் தண்ணி ரொம்ப சுத்தமாக இந்த வருஷத்துக்கு சுத்தமாக தண்ணியே இல்லை வரல. எங்களுக்கு வந்து என்னென்னா அதான் இதில் மேட்டூரில் இதில் சுத்த தண்ணி இல்லாத காரணத்தினால எங்களுக்கு ரொம்ப வந்து சாவடியெல்லாம் பண்ணி தெளித்து ஒரு கிட்டத்தட்ட 35 ஏக்கர் எங்களுக்கு தெளித்து மீனாக போயிடுச்சு. எனக்கு இந்த இடத்துல வந்து 35 ஏக்கர் இருக்குது. இந்த கொத்தமங்கலம் பகுதியில் எல்லா வரங்க அந்த ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு வயலில். என்ன பண்ணுறேன்னு தெரில. இது 5,000 ரூபா முதல்வர் அறிவிச்சிருக்கிறது, இந்த பணம் பத்தாது எங்களுக்கு. எப்படின்னா 5,000 வச்சு அறிவிச்சிருக்காரு ஏக்கருக்குன்னு. 25,000 ஏக்கருக்கு கொடுத்தாதான் நாங்கள் எதுவும் தப்பிக்கலாம். இது வரைக்கும் விவசாயியே ஒரு 10 பேருக்கு மேலே செத்துருக்காங்க, எல்லாம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு இந்த தண்ணி இல்லாமல் இருந்து கஷ்டமாக இருந்ததுன்னா எப்படி விவசாயிகள்லாம் இப்போ விவசாயம் வர வருஷம்லாம் எப்படி நாங்கள் பண்ணுறது? விவசாயம் பண்ணுறதுக்கான எதுவுமே கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஹெல்ப் கிடையாது. அது இல்லாமல் மானமும் மழையெல்லாம் போயிடுச்சு. இந்த வருஷம் இயற்கை வந்து ரொம்ப இதாகிடுச்சு. இயற்கை மழை இல்லாத காரணத்தினால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 5,000 ரூபா நிவாரணம் எங்களுக்கு பத்தாது. 25,000 ரூபா ஏக்கருக்கு அவசியம் கொடுத்தாகணும். டெல்லியில் இப்போ பிரதமர் பேசினாலும் ஏதாவது நடவடிக்கை எடுத்து இது கொஞ்சம் சீக்கிரம் ஒரு இது பண்ணணும்.